இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. 1920 இந்நாளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்தியாவிற்கு விடுதலை வேண்டி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. இது காந்திஜியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரகம் ஆகும். April 1919 அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக இந்தியாவில் எழுந்த கிளர்ச்சியால் இந்த இயக்கம் மேலும் வலுவடைந்தது. இதில் ஆங்கிலேய தலைமையிலான துருப்புக்கள் 100,000+ இந்தியர்களை கொன்று குவித்தனர். இந்த படுகொலை செய்ய ஜெனரல் டயர் துருப்புகளுக்கு கட்டளை பிறப்பித்தார். ஆங்கிலேய அரசு அவருக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் வெகுண்டு எழுந்தனர். சத்தியாகிரகம் அமைதியான முறையில் நடத்திட காந்திஜி இதற்கு தலைமை தாங்கினார். இதன் காரணமாக இந்தியர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். அரசு கல்வி நிறுவன சேவை, நீதிமன்ற சேவை, அரசு வேலையை மக்கள் புறக்கணித்தனர். அதோடு மக்கள் அந்நிய பொருட்களை பயன்படுத்துவதையும் தேர்தல்களையும் புறக்கணித்தனர். வரி செலுத்தவும் மறுத்துவிட்டனர். ஆங்கிலேயர்கள் இதை முதன்முறையாக ஒன்றுபட்ட இந்தியாவின் எழுச்சியாகவே பார்த்தனர். இதனால் அவர்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர். இருப்பினும் பல வன்முறை வெடிப்புகளினால் அகிம்சை இயக்கம் தொய்வடைய தொடங்கியது. 1922 பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் கிளர்ச்சி கும்பல் காவல் அதிகாரிகளை கொன்றதனால் காந்திஜி இவ்வியக்கத்தை வாபஸ் பெற நேர்ந்தது. ஒத்துழையாமை இயக்கம் அதன் குறிக்கோளான ஸ்வராஜ்யத்தை எட்ட முடியவில்லை என்றாலும் இவ்வியக்கம் லட்சக்கணக்கான இந்தியர்களை உற்சாகப்படுத்தியது. இதன் வாயிலாக இந்திய தேசம் பரவலாக பேசப்பட தொடங்கியது. அக்காலகட்டத்தில் இந்திய மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட பல பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்திய தயாரிப்புகள் மிகவும் பிரபலமாகிவிட்டதால் மக்களால் கவரப்பட்டு அவைகள் நாட்டை மென்மேலும் வண்ணமயமாக்கின. சிறந்த தென்னிந்திய தேசபக்தரும் சுதந்திர போராட்ட வீரருமான தமிழ் ஹெல்ஸ்மேன் என்று அழைக்கப்படும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872 அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். அவரது இளம் வயதிலேயே பால கங்காதர திலகர் மீது அதீத பற்று கொண்டிருந்தார். சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியுடன் இணைந்து அவர் சென்னை மாகாணத்தின் சுதேச எழுச்சிக்கு முக்கிய பேச்சாளராக திகழ்ந்தார். இவர் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் இருந்தார். கைத்தொழில் செய்ய தர்ம சங்க நெசவு சாலையையும் அங்கு உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்ய சுதேசி பண்டக சாலையையும் மக்கள் நலன் கருதி தொடங்கி வைத்தார். தேசிய கிட்டங்கி, மெட்ராஸ் ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட் மற்றும் தேசபிமான் சங்கம் போன்ற பல உள்நாட்டு நிறுவனங்களை அமைப்பதில் அவரின் பங்கு முக்கியம் வாய்ந்ததாகும். 1905 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது அவர் அரசியலில் ஆர்வம் காட்டினார். அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். 1906 நவம்பர் 12 கப்பல் துறையில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனை தொடங்கினார். இந்த கம்பெனிக்காக அவர் SS கலியா மற்றும் SS லாவோ என்ற இரண்டு நீராவி கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே வழக்கமான கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்கினார். சுதேசி இயக்கத்தின் அடித்தளத்தை ஆழப்படுத்திய இவரது இந்த முயற்சிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மோதலுக்கு வழிவகுத்தன. 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். அவரது பாரிஸ்டர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. நீதிமன்றம் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. இருப்பினும் அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து சிறை தண்டனையை குறைத்தார். 1912 டிசம்பர் 1 வ.உ.சி. அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தார். தாயகத்திற்கு சுதந்திரம் ஈட்டித்தர வேண்டி தனது இறுதி மூச்சு வரை போராடி 1936 கடைசியில் அவர் இயற்கை எய்தினார். அவர் தமிழில் புலமை வாய்ந்த அறிஞர், சிறந்த எழுத்தாளர், துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார். அவரது வாழ்க்கையானது எதிர்ப்பு, சண்டை, போராட்டம், துன்பம் மற்றும் தேசத்திற்கு அவர் ஆற்றிய தியாகம் நிறைந்ததாக காணப்பட்டது. நமது பெருமை மிக்க தேசத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்றிற்காக நாம் தலை வணங்குவோம். பொதிகை செய்திகளுடன் இந்த விடுதலைக்கான பயணங்கள் முடிவதில்லை.
நாளை மீண்டும் பயணத்தில் பயணிப்போம்.